எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சுற்றுலா கோவை கப்பிள்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மூணார் பார்ட் 3 பார்க்க போகிறோம். எங்களோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மேலே கார்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டே 3ல நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவுபாய் பார்க் வந்திருக்கோம். கவுபாய் அட்வென்ச்சர் அம்யூஸ்மெண்ட் பார்க் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ், இது வழியாக உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு, ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இது விளையாடுறது நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் இதில் போய் என்ஜாய் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ். இது நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, கொஞ்சம் வயசானவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப மனசு விட்டு சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வேறு எது கண்ணாடின்னு தொட்டு பார்த்துட்டே போ. முகில் சூப்பராக போகிறேன், அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது கண்ணாடி, ஆமாம் இங்கே தான் போகணும். வெரி குட், இங்கே இங்கே இது கண்ணாடியாக சரி சரி இதுதான் இதுதான் தொட்டு பார்த்துட்டே வாங்க. நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் சேர். நம்ம ராட்டினம் மாதிரி வந்துட்டு இது சைடில் சுற்றுறது. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிடையாது, பெரியவங்களுக்காக மட்டும்தான். ஒரு 16 இயர்ஸ் அண்ட் அபோவ் தான் வந்து இதில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவோட எண்டில் நாங்கள் தங்கியிருந்த ட்ரீ ஹவுஸோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேமை சுற்றி ஒரு கம்பியில் கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது யாரும் உள்ளே என்டர் ஆக வேண்டாம், இடிச்சிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்காக மட்டும்தான்.
டைம் லிமிட்டெல்லாம் இல்லை இங்கே. நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் இதில் விளையாடலாம். ஒரு சில கேம்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் 2-3 டைம்ஸ் கூட விளையாடலாம். நாங்கள் போயிருந்த டைமில் நிறையா கேம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் ஒரு சிலதில் எங்களால் விளையாட முடியல. ஆனாலும் இருக்கிற எல்லா கேமையுமே நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டயர் வாக். இதுக்கு வந்துட்டு அந்த ஹெல்மெட் கேப் அதெல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இல்லை. கொஞ்சம் லஞ்ச் டைம் மாதிரி ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுக்காக போகிறோம். முன்னாடி வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபார்மில் ஒரு சைன் வாங்கிக்கிறாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரோப் வாக், கயிறுலேயே கயிறு மேலேயே நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு தைரியம் இல்லாததுனால நாங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த ஜிப்லைன் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் கம்மி தான் என்னைக்கிட்ட நான் சொல்லுவேன். ஹைட்டும் கம்மி, அதை போகிற லென்த்தும் கம்மி தான். ஊட்டியில் போனது வந்துட்டு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ஊட்டி போனோம்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அது காட்டுறோம். இந்த ரோப் வாக் வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பயமும் இல்லை, அதே நேரம் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ், இதில் பார்க்கலாம். இந்த மேனுவல் கார்
பெரியவங்க சின்னவங்க நீ ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. உள்ள பார்த்துட்டிங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 12D ரைடர். உள்ளே போகும்போது ஆஸ் யூஷுவல் கிளாஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது திருப்பி கொடுத்துடணும். உள்ளே அந்த ரைடில் இந்த மாதிரி தான் மூமெண்ட்ஸ் இருக்கும். வாங்க உள்ளே போய் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். உள்ளே எங்களுக்கு என்ன வீடியோ போட்டாங்கன்னு இப்போ நீங்களும் பார்க்கலாம். ஃபிலிம் முடிஞ்சது. அகெயின் பேலன்ஸ் வச்ச இன்டோர் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா கேம்ஸ், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்ன்னு சொல்லி நிறையா கேம்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கும் நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃபுல்லாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 3:00 அப்படிங்கும்போது கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 30 minutes நல்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சில்னு பார்க்குறதுக்கும் சரி ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்தை விட இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. மற்ற பக்கமெல்லாம் பார்த்தேன் 7000 and above. மற்ற அட்வென்ச்சர் கேம் பார்க்கும்போது இந்த கவுபாய் பார்க்கலவே ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. மூணாரில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 3 days வீடியோவையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். பை பை.